வெல்கம் டு ஆகாஷ் யூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மேலவாக்கில் இருக்கிற மீன் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இந்த ஷாப்புக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வரோம். இப்போ தான் மேலவாக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும். ஷாப்பை இப்போ தான் நான் போய் பார்க்க போகிறேன். எவ்வளோ பெருசு இருக்குது, என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு. இதுக்கு முன்னே நீ வந்திருக்கியா இங்கே? இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே ரெண்டு முறை வந்துட்டேங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சரி வா. இந்த மார்க்கெட் வந்து இங்கே ஒன்று இருக்குது, வானகரம் பார்த்துருக்கல்ல? அதில் வந்து மூணில் ஒரு பங்கு இது. பரவாயில்ல, நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் இங்கே. இப்போ பார்த்தோன்னா அதோ இங்கே பாரு, இந்த கடையில் எவ்வளோங்க இது? சங்கரா எவ்வளோ இதை சொல்கிறாங்க? 350 ரூபாய்மா. சங்கரா வேணுமா? ஒரு கிலோ 350. சங்கரா தான் எனக்கு பிடிக்கும். நீ சங்கரா வாங்க மாட்டானா? சங்கரா வாங்க மாட்டேன், இல்லை வஞ்சரம் இல்லைன்னா சங்கரா வாங்குவேன். சங்கரா தான் டேஸ்ட்டு சூப்பரு, வஞ்சரம் இருக்குது. ஓகே, எது வேணும் உனக்கு இப்போ? எனக்கு வஞ்சரம் தான் வேணும், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாரு. அதை இருக்க பாரு, அந்த பாரு வஞ்சரம் இருக்கு. எனக்கு பார்க்க தெரியாதே. பார்க்க தெரியாத, எடுத்து பாரு. அதை எடுத்தெல்லாம் பார்க்க தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்க தெரியும். எடு எடு எடு, நான் சொல்கிறேன் எடு. ஓ, உனக்கு தெரியுமா? ஆ, அங்கே பாரு. கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வயிற்று பகுதியில் நீ அமைக்க பார்க்கக்கூடாது. ஆனால் சின்னதாக இருக்கேன், எனக்கு ஒரு கிலோ அது மாதிரி கேட்குறேன், கிடைக்க மாட்டேது. இப்போ அவ்வளோதான், சொரா வாங்கிக்கலாமா? சொரா நல்லா இருக்குது பாரு, பார்க்குறேன். சொரா இது எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு கிலோ 350 தான். ரெண்டு கிலோவாக இருக்குது போல இருக்கு, பெருசாக இருக்குது. ஓ, 350 ரூபா ஒரு கிலோ. அப்போது 2 கிலோ அந்த மாதிரி தான் இருக்குன்றார் அவர். இல்லைப்பா, அது எவ்வளோப்பா? 2 கிலோ தான் இருக்குமா? ஆ, அப்போ வேறு பார்க்கலாமா? எப்படி சொல்கிற? ஆ, பாரு, வஞ்சிரமே பார்க்கலாம். என்னை கேட்டால் வஞ்சளை வந்து பெருசாக கேட்குறேன், 1 கிலோ 1.5 கிலோ இல்லை. அவர் வந்து தேடி பார்க்குறாங்க. பாக்ஸில் ஐஸ் கியூப்பில் நிறைய வச்சுருக்காங்க. அது என்ன மீன் அது? நல்லா அது வந்து தேடி போகிறேன். பாரு, வஞ்சளத்தில் தான் கண்ணு போயிட்டு. செதில் செதில கட்டு. பாரு, நல்லா இருக்குல்ல இது? ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, அதான் பெருசாக பார்க்குறேன். அவர் இருந்தால் வந்து 2-2.5 கிலோன்றாரு. அதான் பாக்ஸ்லேருந்து எடுத்து சொல்லலாம். இது வெயிட்டு போடுப்பா, வெயிட்டு போட்டு பாரு, காட்டு கூடாது. ஆ, அது வெயிட்டு வெயிட்டு பாருப்பா, எவ்வளோ இருக்குது பாரு, எவ்வளோ இருக்குது? 700 அது மாதிரி இருக்கு. 700 கிராம் வெயிட்டு? ஆமாம், நான் 1 கிலோ 1.5 கிலோ கேட்குறேன். ஒரு பாக்ஸில் வச்சுருக்காராங்க, கட் பண்ணியிருக்காரு பாரு. அது கீழே இருக்கிற பாக்ஸ். ஆமாப்பா, அதுலேருந்து காட்டுப்பா, அதில் இருக்கா பாரு. அது வெயிட் பண்ணி இது இது வெயிட்டு எவ்வளோன்னு பார்க்குறியா? ஆமாம், எல்லாம் 700-800 கிராமில் இருக்குது. ஓ, ஏன்பா? இல்லைப்பா, உள்ளே உள்ளே இருக்கும்ல. ஆ, இங்க பாரு, இதுலலாம் வேற இடத்துல இது வெள்ளை வவ்வால், கருப்பு வவ்வால் அது மாதிரி இருக்கு. இது வந்து சங்கரா ரொம்ப குட்டியா இருக்கு. 300 ரூபாய் தான் இது கிலோ. வஞ்சரமும் குட்டியா இருக்கு. வவ்வால் வந்து 1 கிலோ வந்து 600 ரூபீஸ் அது மாதிரி சொல்றாங்க. வவ்வால் வந்து 600. இது கூட நல்லா இருக்கும். நீ சாப்பிட மாட்டியா? நான் சாப்பிட மாட்டேன். அப்ப நான் சாப்பிடுறது வாங்கு. வாங்கிக்கோ. வாங்கினா செய்ய மாட்டியே? வாங்கினா செய்ய மாட்டேன்னா? இது வந்து மேடவாக்கத்துலயே இங்க இருக்கு, நம்ம பக்கத்துல ஃபிஷ் மார்க்கெட்டு. நல்லா பெருசாக இருக்குல்ல, நான் இப்போ தான் வரேன் ஃபஸ்ட் டைம் இங்கே. கட்டிங்கில் அந்த பக்கம் தனியாக இருக்கான். வஞ்சிர மீன்லாம் கொஞ்சம் பெருசு இருக்கு பாறை. இது பாறை இருக்கு, பாறை வஞ்சிர மீனும் பெருசு இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து பீஸ் கூட போட்டு தராங்க வஞ்சிர மீன். அதான் பீஸாக இருந்ததுன்னா ரேட்டு ஜாஸ்தி. ஆமாம், ஆனால் வேண்டாம் பீஸ். அங்கே போ கட்டி. இப்போ வஞ்சிரம் இது எவ்வளோ கிலோ எவ்வளோ சொல்கிறாங்க? இது கிலோ வந்து 600 ரூபீஸ் சொல்கிறாங்க. அது வந்து 500 ரூபீஸ். அது கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல. ஓகே, நம்ம 500 நல்லா இருக்குல்ல, அதுலேயே வாங்கிக்கலாம். அதுலேயே நான் 1 கிலோவாக கேட்குறேன். அவர் இல்லைன்றாரு, தேடி பார்க்குறேன், வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அதான் அது எடுத்து உள்ளே இருக்கும் பாக்ஸில் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து எடுத்துக்கலாம். அந்த பாரு, இது கூட வந்து 1.5 கிலோ இருக்குது. ஆ, அதோ இது கட் பண்ணுறாங்கல்ல, இவ்வளோ தான் இது எடுத்துக்கலாம். இந்த சைஸ் வந்து அது இருக்குல்ல, மெலிசாக போடுப்பா, கட்டிங் வந்து மெலிசாக போடு. ஆ, ஓகே. ஆ, கரெக்டாக இருக்குது, சைஸு கரெக்டாக இருக்குது, போடு. சரி, அதாவது நம்ம இதில் நெத்திலி கருவாடு அந்த மாதிரி ஏதாவது வாங்க போறியா? வெளியே இருக்குது, பார்க்கலாம். மாதிரியும் பார்க்கலாம், நல்லா இருந்தால் வாங்கலாம் கருவாடெல்லாம். ஆனால் வந்துட்டு வேறு ஏதாச்சும் யாராக இருக்கான்னு பார்த்தேன். ரெண்டாவது 500 ரூபீஸ் ஆ, 1 கிலோ. 1 கிலோ 500? அது எப்பவுமே 300 ரூபாய்க்குலாம் இருக்குமே. இது பெரிய நண்டா இருக்குல்ல, வெள்ளை வவ்வால். இது இது 700 ரூபீஸ் ஒரு கிலோ. வெள்ளை வவ்வாலும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்க நம்ம கேக்குற மீன் எல்லாமே இருக்கு. சங்கரா இது கொஞ்சம் பெருசா இருந்தா 350 ரூபாய் கிலோ இல்ல? ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஃபிஷ் மார்க்கெட்டுங்க இல்ல, கொஞ்சம் நீட்டாவும் இருக்கு. ஆமா,
அது பாரு மீன் இது கருவாடு. அம்மா கருவாடு கருவாடு நெத்திலி எல்லாத்துலயும் ஒரு ஒரு கிலோ சொல்லிடு. ஒரு ஒரு கிலோ சொல்லிடுறேன். ஆனால் யாருக்கு சொல்லணும்? நெத்திலி நல்லாயிருக்கு. கருவாடு வந்து கொஞ்சம் எல்லோ மஞ்சள் மாதிரி வருது. எது நல்லதுன்னு தெரியல எனக்கு. வெள்ளையாக இருக்கிறது நல்லதா, இது மாதிரி எல்லோஷாக இருக்கிறது நல்லதான் தெரியல. கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, உப்பு நிறையா இருக்காது, இது வந்து அதுதான் கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. இது எவ்வளோ சொன்னாங்க? இதெல்லாம் வந்து 500 ருபீஸ் அது மாதிரி சொல்கிறாங்க. சென்னாங்குனிலாம் வேண்டாம். நெத்திலி பார்த்தேன், நெத்திலி வந்து 100 கிராம் வந்து 100 ரூபா, கால் கிலோ வந்து 100 ரூபான்னு சொல்கிறாங்க. கால் கிலோவே 100 ரூபாவா? ஆமாம் ஆமாம். ஒன்று வந்து 120 ரூபாவா கால் கிலோ. அப்போ 400 ரூபா 500 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. அப்படியே பக்கத்தில் வந்து கட்டிங் பண்ணுறதும் இருக்குது. இதெல்லாம் வஞ்சரம்லாம் ஜாஸ்தி சொல்கிறாங்க. 800. ஆமாம் ஆமாம், 800 900ன்றாங்க. இதோட இந்த ஷாப்பிங் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.